உலகமே ஆச்சரியமாக வியந்து பார்க்கப்பட்ட படம் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்து வெளியான அபூர்வ சகோதரர்கள் படம். ஏன்னா ஆர்சிஎஸ் சித்தே அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஒரு கதையை ரெடி பண்ணி ஒரு 10 நாள் ஷூட்டிங் போயிட்டாங்க. அந்த ஷூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசஸ் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே பெருசாலாம் திருப்தி இல்லை. ஸோ திருப்தி இல்லை அப்படின்போது பேசாமல் படத்தை ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எதுக்கு ஒரு அளவு பஞ்சனனை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்களை கூப்பிட்றாங்க. பஞ்சு அருணாச்சலமும் வராரு, உட்கார்றாரு, அந்த ரசஸ்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு திரு கமல்ஹாசன் கேட்குறாங்க, இதை ட்ராப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உலகமே பண்ண முடியாத ஒரு கேரக்டரை நீ பண்ணி வச்சுருக்க, அதை வந்து அப்படி சாகடிச்சிடாத, வேண்டாம், அதுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம், எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் போயிடுறாரு. 2 வாரம் கழிச்சிட்டு வந்த திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அந்த கதையே டோட்டல் மாத்தி ஒரு வெர்ஷன் கொடுக்கறாரு. அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி அந்த படத்தை எடுக்கறாங்க. அந்த படமும் இப்போ வந்திருக்க அந்த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் அபூர்வ சகோதரர்கள் படம். இந்த படம் வந்து இன்னமும் உலகம் போற்ற ஒரு உன்னத படமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் மட்டும்தான். இதில் அப்படி பஞ்சு அருணாச்சலம் என்ன அப்படி பெருசாக கரெக்ஷன் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வெர்ஷனில் வந்து என்னென்னா அந்த குள்ளக்கம்மல் வந்து ஒரு கோமாளி மாதிரியாகவே ஒரு போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இதை மாற்றிட்டு குள்ளக்கம்மல் தாண்டா வந்து இதில் மெயின் ஹீரோ, அவரை வச்சுட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், படமே வேறு, அந்த டைமென்ஷனே மாறும், பெரிய கம்மல் எப்போவுமே ரெகுலர் ஹீரோ, இவர் வந்து புது ஹீரோன்னு எனக்கு டைமென்ஷன் க்ரியேட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி மாத்தின அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே ரசிக்க வச்சிருக்க அந்த படத்தை. Black Sheep Spanju 80 with PAR for March 5th தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு Black Sheep TV எல்லாருக்கும் நல்லா இருக்கும்.